மருதூர்ன்ற கிராமத்துல ராஜன் மற்றும் சுகுணான்னு ஒரு ஏழை கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு மீனா ராணின்னு ரெண்டு பொம்பளை பசங்க இருந்தாங்க. பெரிய பொண்ணு மீனா, சின்ன பொண்ணு பேர் ராணி. ராஜன் காட்டுல இருந்த மூங்கில் கட்டைகளை வெட்டி வீட்டிலேயே மூங்கில் கூடைகளை பின்னிட்டு வந்தான். அதை வித்து சம்பாதிச்ச பணத்துல குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தான். சின்ன பொண்ணு ராணி உடம்பு சரியில்லாததால வீட்லேயே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். எப்பவும் போலவே அன்னைக்கும் மீனா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா. அம்மா வீட்லயே இருந்து ஒரு மாதிரி இருக்குமா, நான் கூட அக்கோட ஸ்கூல் போறேம்மா, ப்ளீஸ்மா என்ன கூட அனுப்புமா. இங்க பாருமா, உன் படிப்பை கெடுக்கிறதுக்காக இல்ல, உங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்க முடியாம இல்ல. உன்னை பள்ளிக்கூட அனுப்பாததுக்கு காரணம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான். நீ மருந்தெல்லாம் சாப்பிடுறல, சீக்கிரமாவே சரியாயிடும். அப்ப நீயே வீட்டுல இருக்கன்னு சொன்னா கூட அடம் பிடிச்சா கூட உன்னை வீட்டுல இருக்க விட மாட்டேன். எனக்கு வீட்டுல போர் அடிக்குதுமா. நம்ம வீட்டுல போர் எங்கம்மா இருக்கு உன்னை அடிக்கிறதுக்கு? எனக்கு சிரிப்பே வரல. ராணிக்கு அவ்வளோ சீக்கிரம் சிரிப்பு வராதே. அப்ப கோடாலி எடுத்துட்டு அங்க வந்தார் ராஜன். மனைவி மகள் ரெண்டு பேரையும் பார்த்தான். சுகுணா, நான் மூங்கில் வெட்ட காட்டுக்கு போறேன், நீ ராணிய பத்திரமா பாத்துக்கோ, ஏதாவது வேலை இருந்தா நான் வந்தோடனே பாத்துக்கலாம், சரியா? சரிங்க. ராஜனும் எப்பவும் போல மூங்கில் வெட்ட காட்டுக்கு போனான். மூங்கில் வெட்டிட்டே இருந்தான். அதுக்குள்ள மத்தியானமாச்சு. சுகுணா தான் கணவனை தேடி வந்து ராணிக்கு நடந்த விஷயத்த சொன்னான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. ஏங்க, ராணி என்னமோ தெரியல திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, உடனே வீட்டுக்கு வாங்க, அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராஜன் பதறி போனான். பயப்படாத சுகுணா, தைரியமா இரு. நீயே இப்படி பயந்தா அந்த குழந்தை எப்படி தைரியமா இருக்க சொல்லு. ஆம்புலன்ஸ் உடனே ஃபோன் பண்ணு, நான் கூட உடனே வரேன். இப்படி சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வழியெல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. சுகுணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ சொன்னான். ராஜனும் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அது வரைக்கும் ஆம்புலன்ஸே வரல. அவங்க ஆம்புலன்ஸ்க்கு காத்துட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ராணி ரொம்ப சோர்வா இருந்தா. ராணி ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டே இருந்தா. ஏங்க, ஆம்புலன்ஸ் வருதோ இல்லையோ, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் ஆட்டோவாவது கூட்டிட்டு வாங்க. இல்ல சுகுணா, வரும்போதே நான் பார்த்துட்டு தான் வந்தேன், இன்னைக்கு ஒரு ஆட்டோவும் இல்ல, ஃபோன் பண்ணா நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ராணி ரொம்ப சோர்வாயி இறந்து போயிடுறா. சுகுணாவும் ராஜனும் இத பார்த்து கதறி கதறி அழுதாங்க. சாயந்தரம் மீனா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தா. பேசாம படுத்துட்டு இருக்க அவ தங்கைய பார்த்து ஓன்னு அழுதா மீனா. மனசை கல்லாக்கிட்டு ராணிக்கு இறுதி சடங்க பண்ணாங்க. அப்படியே நாட்கள் ஓடுச்சு. பொண்ணோட நினைப்பிலேயே ராஜன் படுத்தே கிடந்தான். ஆனா சுகுணா தைரியமா இருந்து தன் கணவருக்கும் தைரியம் சொல்லிட்டே இருந்தா. வீட்டுல பெரியவர் நீங்க, நீங்களே இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? நானும் பெரிய பொண்ணு மீனாவும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? சின்ன பொண்ணு போயிட்டான்ற சோகத்துல பெரியவளை நம்ம கவனிக்காம விட்டுட கூடாது இல்ல. சுகுணா சொன்னது ராஜனை யோசிக்க வச்சது. மனசு தெம்பாக்கிட்டு காட்டுக்கு கோடாலி எடுத்துட்டு போனா ராஜன். மூங்கில் வெட்டிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தூரத்துல பாதி வெளியிலயும் பாதி பூமிக்குள்ள புதஞ்சபடி ஒரு ஆம்புலன்ஸ பார்த்தான். உடனே அங்க போய் அதை வெளியில எடுத்தான் ராஜன். இத பார்த்தா வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு, ஆனா இதோட பாடி மொத்தம் பாழாயிடுச்சு. அப்போ ராஜன் அந்த வண்டிய ஸ்டார்ட் பண்ணி பார்த்தான். அது ஆன் ஆயிடுச்சு. இன்ஜின் நல்லா தான் இருக்கு, வெளி பாகங்களை சரி பண்ணோம்னா கண்டிப்பா ரொம்ப பணம் செலவாகும். இப்படி ராஜன் யோசிச்சே இருந்த நேரத்துல ராஜன் அங்கிருந்த மூங்கில் கட்டைகளை பார்த்தான். இதை வச்சு வெளிபாகங்களை தயார் பண்ணிடலாம். இப்படி உற்சாகமாயி அங்க இருந்த மூங்கில் கட்டைகளை வச்சு ஆம்புலன்ஸ் தயார் பண்ணான். ராணி ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னு போர்டையும் வச்சான். தான் இறந்து போன பொண்ணோட ஞாபகமா குறைந்த விலையில ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணி எல்லாருக்கும் உபயோகமா இருந்து மனைவி மகளோட சந்தோஷமா இருந்தான் ராஜன். ராசிபுரம் கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்தது. சிவராமன் ஒரு ஸ்கிராப் கடையை நடத்தி வந்தான். அவ மனைவி கங்கா கூடையில பால் பானைகளை வச்சு ஊர் ஊரா தெரிஞ்சு வித்துட்டு வந்தான். அவங்களுக்கு ஹரின்னு ஒரு மகன் இருந்தான். மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தான். மகன் படிப்புக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம பண சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தாங்க. பையன் பட்டணத்துக்கு போய் படிக்கிறானா இல்லையான்னு பாக்க சொன்னல, இப்ப பாருங்க எங்க கேட்டீங்க, போயும் பாக்கல. அப்பவே நான் சொன்ன மாதிரி என் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம்ல. இப்படி ஒரு பிரச்சனையான வாழ்க்கைய நம்ம எதுக்குதான் வாழ்றோம்? கங்கா, நம்ம பையனை நாமே நம்பலன்னா வெளியில வேற யார் நம்புவாங்க சொல்லு. இந்த நேரத்துல ஹரி வீட்டுக்கு வரான். வீட்டுல அம்மா அப்பா பேசிட்டு இருக்கிறது அவன் காதல விழுது. எனக்கு மட்டும் நாலு பேர் சிரிக்கிற மாதிரி வாழணும்னு ஆசையா?
சொல்லுங்க, அவன் நல்லா படிக்கணும் தான் நம்ம இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கோம். இத புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உண்மைதான் கங்கா, அவன் என் தோளுக்கு மேல வளர்ந்த பையன். அவன்கிட்ட கோவப்பட முடியாது. நம்ம கஷ்டம் தீர்றதுக்கு பையனுக்கும் பொறுப்பு வரத்துக்கு ஒரு நேரம் வரணும். இப்போ நம்ம அந்த நேரத்துக்காக காத்திருக்கணும். அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன நேரம் வரும்னு காத்துட்டு இருப்பீங்களோ? இப்ப வரைக்கும் என்னால வெளியில தலை காட்ட முடியல. இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் நம்ம பையன் படிப்புக்கு வாங்கின கடன்னால. வெளியில போனாலே என்னை பார்த்து எல்லாரும் கிண்டலா சிரிக்கிறாங்க. இப்படி சிரிக்கிறவங்க வாய எனக்கு எப்படி அடைக்கிறதுனே தெரியல. என்னவோ, ஒரு காலத்துல நம்ம ஸ்கிராப் கடை நல்லா நடந்துட்டு இருந்தது. அப்போ நமக்கு அந்த ஒரு வருமானமே போதுமானதா இருந்தது. இப்போ ஆனா அந்த நிலைமை மாறிடுச்சு. வியாபாரமும் சரியாவே நடக்கிறதே இல்லை. அதுக்குதான் உன்னை இந்த வேலைக்கு அனுப்புறேன். கங்கா, இந்த வயசுல நீ கஷ்டப்படுறது எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கா என்ன? இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி கடன் அடைக்கிறது? நம்ம எப்படி சாப்பிடுறது? நம்ம எப்படி வாழ்றது? நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பையன் உருப்படியா இருந்தா நமக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுது. இப்படியே போயிட்டு இருந்தா அவமானம் தாங்காம தற்கொலை தான் பண்ணிக்கணும். நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டா பையன் நிலைமை என்ன ஆகும்? இதை கேட்டு ஹரி அதிர்ச்சியானான். அப்படின்னா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அவன் உருப்படியா ஒரு வேலைக்கு போகணும். அதுதான் ஒரே வழி. ஹரி அழுதுகிட்டே அவன் அப்பா அம்மா கிட்ட வந்தான். வேணாம்மா, வேணாம், நீங்க தற்கொலைலாம் பண்ணிக்க வேணாம். நான் இனிமே பொறுப்பா இருக்கேன். உங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறேன். கடன் எல்லாத்தையும் நான் தீக்கிறேன். அதுக்கு நீங்க சாக வேணாம். என்ன அப்பா அம்மா இல்லாத அனாதையா ஆக்கிடாதீங்க. இப்படி ஹரி அவன் அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டான். இப்படி அந்த ராத்திரி முழுக்க இந்த வருத்தத்தோடயே இருந்தான் ஹரி. மறுநாள் காலையில ஹரி அந்த ஸ்கிராப் கடைக்கு வந்தான். அங்க கடைக்கு முன்னாடி ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தான். இப்படியே கொஞ்ச நேரம் கழிஞ்சுது. இந்த ஸ்கிராப் கடைனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு வருமானமும் இல்லை. என் படிப்புக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் புரியல. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ஹரி. அப்பதான் அந்த கடைக்கு பக்கத்துல ஓரமா ஒரு இடத்துல குப்பையா கடந்த காலி பெப்சி டின்னுங்களை பார்த்தான். அப்போதான் ஹரிக்கு ஒரு அற்புதமான ஐடியா தோணுச்சு. உடனே அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அங்க இருந்த மெக்கானிக் கிட்டோட உதவியோட ஒரு பெப்சி டிராக்டரை தயாரிச்சான். அது பல பலன்னு அழகா இருந்தது. இப்ப எதை பத்தியும் யோசிக்காம அங்கிருந்து அந்த பெப்சி டிராக்டரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தான். அம்மா அப்பா, இந்த மாதிரி புது டிராக்டருங்களை தயாரிக்கலாம். நம்மளே புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். இப்படி சொல்லி அந்த பெப்சி டிராக்டர் எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தினான். யாரோ அந்த ஊர்ல இத போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டாரு. இத பார்த்த ஒரு புகழ்பெற்ற டிராக்டர் கம்பெனிக்காரங்க ஹரியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அப்பத்துல இருந்து அவங்களுக்கு பண பிரச்சனையே இல்லை. அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தது.